ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது EAW-TAMIL சேனல். நான் உங்கள் எல்விஷா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் ஃபைவ் வாட்டர் டைப் பொக்கிமன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் டாப் ஃபைவ் ஃபயர் டைப் பொக்கிமன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் எயிட் டைப்ஸான வீடியோவை நான் உங்களுக்காக போடுறேன்ட்டு. ஸோ அந்த வீடியோ இன்றைக்கி கண்டினியூ ஆகுது, பார்ட் டூ வீடியோ ஆகுது. இந்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்காக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நான் லெஜெண்டரி ஆட் பண்ணலன்ட்டு. ஏன்னா நான் முன்னாடி லெஜெண்டரி பிக்சர் போட்டிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணிடுவீங்க, டாப் ஒன்ல ஒன்று டியல்கா பால்கே இல்லைனா கலைகிறது கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால தான் நான் அதை போடாமல் இருக்கேன். ஸோ மறக்காமல் EAW-TAMIL சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் என் சேனல் பேர் வந்து நான் EAW-TAMIL ஏன் செட் பண்ணியிருக்கேன்னா, லாங் நேமாக இருக்குது எவ்ரிதிங் அபவுட் வேர்ல்டு, அதனால் ஷார்ட் ஃபார்மாக செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்றைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் டு மை சேனல். டாப் ஃபைவ்ல பிளாஸ்ட் ஐஸ் இருக்குது. பிளாஸ்ட் ஐஸ் வந்து வெயிட் வந்து பார்க்கலாம், 86 kg. வீக்னஸ் வந்து கிராஸ் அண்ட் எலக்ட்ரிக். டிஃபென்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போக்கிமோன்னா அது இதாக தான் இருக்கும், ஏன்னா அது ஓட வச்சு அது டிஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்குவைட்டில் டூ வாட்ரட்டில் வந்து 16 levels எவால்வ் ஆகும். அதுக்கப்புறம் வாட்ரட்டில் டூ வாட்ரட்டில் டூ பிளாஸ்டர்ஸ் வரைக்கும் 36 levels. 36 levels வந்து நம்ம பிளாஸ்டர்ஸ் எவால்யூஷன் ஆகும். இதில் அட்டாக்ஸ் வந்து ஹைட்ரா கேனன், வாட்டர் கேன், ஆக்வாட்டில், ஷெல் ஸ்மேஷ், அதுக்கப்புறம் அயன் டிஃபென்ஸ், ஹைட்ரா பம்பை யூஸ் பண்ணும். இது வந்து அதிகமாக வைல்டு போக்கிமோன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பிளாஸ்ட் ஐஸை பிடிக்க முடியாது. ஸ்குவாய்டிலிருந்து பிடிச்சா தான் ஈஸியாக நம்மளால் சொல்கிற பேச்சு இது கேட்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டிஃபென்ஸ் டைப் போக்கிமோனில் நம்மளோட பிளாஸ்ட் ஐஸை கண்டிப்பாக இடம்பெறும். இது வந்து மெகா பிளாஸ்ட் ஐஸாகவும் ஜிமேக்ஸ் பிளாஸ்ட் ஐஸாகவும் கூட எவால்வ் பண்ணிக்க முடியும். டாப் ஃபோரில் ஃபெராலிகேட்டர்னு போக்கிமோன் இருக்குது. இது வந்து ஜோட்டலிக் டோட்டலிலிருந்து கடைசி எவல்யூஷனான ஃபெராலிகேட்டர் வந்து சொல்லுவாங்க. அதாவது டொட்டடல் டூ கிராக்னா வரைக்கும் 18 இதுக்குள்ளே எவால்வ் ஆகும். அதுக்கப்புறம் 32 அதாவது குரோக்கனை வந்து 30 levels வந்து எவால்வ் ஆகும். ஃபெரலிகேட்டரை எவால்வ் ஆகி முடிச்சிடும் முழுசாக. அதுக்கப்புறம் இது ரொம்ப அஃபென்ஸில் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பிக் ஜா பொக்கிமோன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதோட அட்டாக்ஸ் பார்க்கலாம், வாட்டர் கன், ஹைட்ரா பம்ப், ஆக்வாடைல், வாட்டர் பிளஸ். இதோட வெயிட் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், 89 kg. ஃபெரலில் கட்டுற பார்க்க ஒரு முதல்ல மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ளே அதிகமாக வளம் லேண்ட்லேயும் அடிக்கடி வெளியே வரும். ஸோ அஃபென்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்னா அது வாயை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு. இது வந்து சுமோ வந்து அதிகமாக விளையாடுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஸ்னோலாக்ஸுக்கும் இதுக்கும் பேட்டில் நடக்கும்போது தோற்று போயிடும். ஸோ அதனால் டாப் ஃபோரில் இருக்குது. டாப் த்ரீயில் வந்து ஸ்வாம்பட் இருக்குது. ஸ்வாம்பட் வந்து மட்ஃபிஷ் போக்கிமோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வெயிட் வந்து 82 kg, அட்டாக்ல ரொம்ப ஸ்ட்ராங். மட்கிப் வந்து 16 levels எவால்வ் ஆகும். அதுக்கப்புறம் மாஸ்ட்ரம்ப் வந்து 36 levels எவால்வ் ஆகி ஸ்வாம்பட்டாக ஆகும். இதோட இது வந்து கிரவுண்ட் அண்ட் வாட்டர் டைப் பொக்கிமோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது அட்டாக்ஸ் வந்து மட்ஷாட், வாட்டர் கன், ஹைட்ரா பம்ப், டிக் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்வாம்பட் வந்து மட்கிப்பில் ஹோயன் லிக் ஸ்டார்டர் பொக்கிமோன் வந்து எவால்வ் ஆனது நம்மளோட ஸ்வாம்பட். ஸ்வாம்பட் வந்து எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் எவால்வ் ஆகிற பொக்கிமோன்னா ஸ்வாம்பட்டை தான் இருக்கும். ஸோ டாப் டூவில் யார் இருப்பாங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச க்ரீனிஞ்சா இருக்குது. க்ரீனிஞ்சா வந்து ஒரு நிஞ்சா பொக்கிமோன் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச அட்டாக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பொக்கிமோன் அது க்ரீனிஞ்சாவாக தான் இருக்கும். ஃப்ராகிடர் வந்து 16 எவால்வ் ஆகும். அதுக்கப்புறம் சாரி ஃப்ராகி வந்து 16 ஃப்ராகிடர் வந்து 36 எவால்வ் ஆகும். அதுக்கப்புறம் க்ரீனிஞ்சா வரும். இது வந்து மெகா க்ரீனிஞ்சாவாக கூட எவால்வ் ஆகும். இது வந்து டார்க் டைப் ஆஃப் டார்க் அண்ட் வாட்டர் டைப் பொக்கிமோன் சொல்லுவாங்க. பபுள், வாட்டர் ஷுரிக்கேன், வாட்டர் பிளஸ், ஹைட்ரா பம்ப், நைட் ஸ்லாஷ் கூட இது கற்றுக்கும், ஏன்னா இந்த டார்க் டைப் பொக்கிமோன்னால நைட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு தவளை மாதிரி இருக்கும். தவளையே தான் எவால்வ் ஆனதுக்கப்புறம் மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி இருக்கும். இது வந்து ஈஸியாக எல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும், ஏன்னா ரொம்ப பவரான போக்கிமோன் இல்லையா. டாப் டூவில் அது ஏன் இருக்குன்னா, இது வந்து லேண்ட்லேயும் வாழும், வாட்டரில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாட்டர்லேயும் வாழும், இருந்தாலும் லேண்டில் தான் அது அதிகமாக வாழும், ஏன்னா தவளை இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால நான் வந்து டாப் டூவில் போட்டிருக்கேன். டாப் ஒன்னில் இருக்கணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டருக்குள்ளே இருந்தால் தான் டாப் ஒன்ல இருக்கும் நான் சொல்லியிருப்பேன். டாப் ஒன்ல எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க டாப் ஒன்ல யார் இருப்பாங்கன்னு. இருந்தாலும் க்ரீனிஞ்சா டீட்டெயில் வந்து ரொம்ப, இதோட வெயிட் வந்து 40 kg தான், ரொம்ப லெஸ்ஸான வெயிட். டாப் ஒன்ல கேரடாக்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வாட்டரில் தான் அதிகமாக இருக்குன்ட்டு. கேரடாக்ஸ் வெயிட் வந்து 235.0 kg. அதுக்கப்புறம் இந்த அட்டாக்ல ரொம்ப ஸ்ட்ராங். ஆட்ரோசியஸ் போக்கிமோன் இவங்க சொல்லுவாங்க. மேஜிக்கர்ப் வந்து 20 எவால் ஆகி அதுக்கப்புறம் கேரடாஸாக வெளியே வரும். இது வந்து மெகா கேரடாஸாக கூட சொல்லிக்கலாம். இது வந்து ஃப்ளைன் டைப் 1 வாட்டர் டைப் போக்கிமோன் சொல்லுவாங்க.
வாட்டர் ஃபால், ஹைட்ரோ பம்ப், ஹைப்பர் பீம், ஹுரிகேன், ஆக்வாடைல் இதை யூஸ் பண்ணும். பார்க்க இது டிராகன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது டிராகன் டைப் போக்கிமன் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள் டிராகன் மாதிரி இருக்கா இல்லையான்னு. ஏன் இது டிராகன் மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரெட் கலர்லேயும் ஒரு சில நேரத்தில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது உங்களுக்கு பிடிச்ச பக்கம் போகலன்னா நீ மன்னிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டாப் ஒனில் கேரடஸ்டாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஏன் நான் பிளாஸ்டர்ஸ் வந்து டாப் ஃபைவ்ல போட்டிருக்கேன்னா இதை வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுனால நான் முன்னாடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது ரொம்ப டிஃபென்ஸாலையும் நான் முன்னாடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அங்கே அதாவது கோயில் திருவிழா செய்ய தெரியுமா, அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு ஒரு எடிட்டிங் வேலை இருக்குது. ஸோ நாளைக்கு நல்ல வீடியோ போட முடியாது. ஸோ த்ரீ ஆர் த்ரீ டேஸில் நான் வீடியோவை, அதாவது கோயில் ஃபங்க்ஷன் வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்சோ.